இந்தச் செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஷாகிர் நசோஹாவை இன்னும் கைது செய்யாதது ஏன்? இந்துக்கள் உட்பட முஸ்லிம் அல்லாதவர்களை இழிவுபடுத்தியும் மிரட்டும் தோரணையிலும் வீடியோ காணொலி வெளியிட்ட சமய போதகர் ஷாகிர் நசோஹாவை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தை உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பு இன்று கேள்வி எழுப்பியுள்ளது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்த மதத்தினரை கண்டிக்கும் வகையில் வீடியோ காணொலி வெளியிட்ட ஷாகிர் நசோஹாவிற்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதாக அந்த அமைப்பின் தலைவர் எஸ் சசிகுமார் தெரிவித்துள்ளார். புகார்கள் அளிக்கப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாகியும் அந்த சர்ச்சைக்குரிய சமய போதகருக்கு எதிராக போலீஸ் படை இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சசிகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துக்களும் பௌத்த சமயத்தவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அந்த வீடியோ காணொலியில் சமய போதகர் ஷாகிர் நசோஹா பேசியிருப்பதாக சசிகுமார் சுட்டிக்காட்டினார். மலேசிய மக்களிடையே கட்டி காக்கப்பட்டு வரும் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைவதற்கு கோடாரி காம்பாக உருவெடுத்துள்ள ஷாகிர் நசோஹாவை கைது செய்யாமல் போலீசார் மௌனம் காத்து வருவது ஏன் என்று விமான நிறுவனத்தின் முன்னாள் பணியாளரான சசிகுமார் வினவினார். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதற்கு மிகச் சிரமமாக உள்ளது என்று பகாத்தான் ஹாரப்பான் இன்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் 2வது கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் வாக்காளர்களை கவர்வதில் பகாத்தான் ஹாரப்பான் வேட்பாளர்கள் பெரும் சவாலையும் நெருக்கடியையும் எதிர்நோக்கியுள்ளனர் என்று அக்கூட்டணியின் மலாக்கா மாநில தலைவர் அர்ஜி சஹாரி அறிவித்துள்ளார். ஒரு பவள பாறை தீவான பதுபுத்தே தீவு தொடர்பாக வழக்கை மறு ஆய்வு செய்வதற்கு மலேசிய சிறப்பு குழு ஒன்றை அமைத்திருப்பது நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கும் செயல் என்று வழக்கறிஞர் ஒருவர் கூறுகிறார். ஜோஹோர் கடற்பகுதியில் உள்ள அந்த சர்ச்சைக்குரிய தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று அனைத்துலக நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துவிட்டது. அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு மலேசியா மீண்டும் ஒரு விண்ணப்பம் செய்தாலும் நமக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் தடையாக இருக்கும் என்று வழக்கறிஞர் ஏ ஸ்ரீமுருகன் கூறுகிறார். தீர்ப்பு அளிக்கப்பட்ட தினத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் மலேசியா தனது மேல்முறையீட்டை சமர்ப்பித்திருக்க வேண்டும். 2008 அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு இப்போது மேல்முறையீடு செய்வது ஏற்புடையது அல்ல என்றார் அந்த முன்னணி வழக்கறிஞர். அரசாங்கத்தில் லைசன்ஸ் பெற்ற 4 இலக்க சூதாட்ட நம்பர் கடைகள் மூடப்படுவது சட்டவிரோத நம்பர் கடைகள் ரகசியமாக முடைப்பதற்கு வித்திடலாம் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். தவிர அத்துறையை சார்ந்துள்ளவர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்நோக்குவர் என்று அமைச்சர் சரவணன் குறிப்பிட்டார். ஜலதோங் ஜாசிகா எம்பி ஆர் எஸ் என் ராயர் எழுப்பிய கேள்வி தொடர்பில் பதில் அளித்த அமைச்சர் சரவணன், நம்பர் கடைகள் மூடப்படுவது வேலைவாய்ப்பு விவகாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தமது தனிப்பட்ட கருத்தாகும் என்றார். முன்னாள் ஜாசிகா உறுப்பினரும் த்ரோனோ சட்டமன்ற உறுப்பினருமான பால் யோங் சு கியோங்கிற்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வரும் டிசம்பர் 7 தீர்ப்பு அளிக்கப்படும். தமது வீட்டில் பணிபுரிந்த ஓர் இந்தோனேசிய பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள பேரா மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினருமான பால் யோங் மீதான வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ப்ராசிக்யூஷன் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாத தொகுப்புகளை முடித்து கொண்டதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி டத்து அப்துல் வஹா முகமது தீர்ப்பு தேதியை இன்று அறிவித்தார். குண்டர் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 14 ஜோஹோர் மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த நவம்பர் 14 ஜோஹோர் கூலாயிலும் ஸ்ரீ அலாமிலும் அடிதடி சண்டையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து 21க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 14 வளைத்து பிடிக்கப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்துள்ளார். மது போதையில் இருந்த அந்த 14 ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் சண்டையில் முடித்ததாக அவர் குறிப்பிட்டார். குண்டர் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் இவர்களை நவம்பர் 17 வரை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டதாக அயூப் கான் தெரிவித்தார். மலாக்கா மாநில தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று
அம்னோ துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். இந்த மாநில தேர்தலில் 28 தொகுதிகளில் 18 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஆற்றலை தேசிய முன்னணி கொண்டிருப்பதாக அக்கூட்டணியின் தேர்தல் கேந்திர இயக்குநருமான முகமது ஹசன் குறிப்பிட்டுள்ளார். தேவன் ஜுவல்லர்ஸ். காது மூக்கு வீட்டிலோ ஆலயத்திலோ குத்துவதற்கு நீங்கள் அணுக வேண்டியது தேவன் ஜுவல்லர்ஸ். சிறந்த கைராசியான நகைக்கடை, ஒத்தக்கல் வைரு மூக்குத்தி 50 வெள்ளி மட்டுமே. 4 இலக்க சூதாட்ட நம்பர் கடைகளை மூடுவதற்கு கெடா மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கையை பின்பற்றி நாடு முழுவதும் உள்ள சூதாட்ட மையங்களின் லைசன்ஸுகளை மத்திய அரசாங்கம் புதுப்பிக்க கூடாது என்று கெடா மாநில உலாமா சங்கத்தின் தலைவர் ஹாஃபீஸ் முஸ்தபா லூபிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். கெடா மாநிலத்தில் நம்பர் கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள மாநில அரசின் முடிவை மக்கள் முழுமையாக ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தில் வெளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த 1.5 வயது சிறுவனின் தலை எதிர்பாராத விதமாக இரும்பு கேட்டின் இடுக்கில் சிக்கிக் கொண்ட சம்பவம் இன்று சலையாங்கில் நிகழ்ந்தது. தமான் பெர்லியானில் பிற்பகல் 2 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த 1.5 வயது சிறுவன் கழுத்தை வெளியே எடுக்க முடியாமல் துடித்து போன நிலையில் தீயணைப்பு மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டனர். சிறுவனின் தலையை இரும்பு கேட்டின் இடுக்கிலிருந்து மீட்பதற்கு போல் கட்டர் சாதனத்தை பயன்படுத்தி 13 நிமிடத்தில் தீயணைப்பு மீட்பாளர்கள் அச்சிறுவனை காப்பாற்றினர். அரச மலேசிய போலீஸ் படையில் தங்களுக்குள் ஒரு ராஜ்யம் அமைத்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் கும்பல் ஒன்று இருப்பதாக முன்னாள் போலீஸ் படை தலைவர் தாஸ்ரி அப்துல் ஹமீத் படோர் அண்மையில் கூறியிருந்தார். அந்த முன்னாள் ஐஜிபி கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்களா இல்லையா என்று புகெட் கலுகோர் எம்பி ராம் கர்பால் சிங் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் பதில் அளித்த முறை மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியது. என்னிடம் கேள்வி கேட்காதீர், நீங்கள் உட்காரலாம் என் பதிலை ஏற்றுக்கொள்வீர் என்று ஹம்சா ஜைனுடன் பதில் அளித்த விதம் ராம் கர்பால் சிங்கை அதிருப்தி அடைய செய்தது. நாட்டில் குறைந்தபட்ச சம்பள முறை உயர்த்தப்பட வேண்டும் என்று இபோ பாரா ஜாசிகா எம்பி எம் குலசேகரன் இன்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். குறைந்தபட்ச சம்பள முறையை உயர்த்துவதில் தேசிய சம்பள பேச்சுவார்த்தை மன்றத்தின் முடிவுக்காக அரசாங்கம் காத்திருக்கக்கூடாது என்று குலசேகரன் வலியுறுத்தினார். குறைந்தபட்ச சம்பள விகிதத்தில் பாகத்தான் ஹரப்பான் தமது ஆட்சியில் 100 வெள்ளியை உயர்த்தியது என்று குலசேகரன் சுட்டிக்காட்டினார். கொரோனா நோயாளி ஒருவர் கேமரன் மலையிலிருந்து தனி பேருந்து மூலம் கொண்டு வரப்பட்டது வழக்கமான நடைமுறையாகும் என்று பஹாங் மாநில சுகாதாரத்துறை இன்று விளக்கம் அளித்துள்ளது. கடந்த நவம்பர் 9 தேதி 9 கொரோனா நோயாளிகள் அந்த பேருந்தில் கொண்டு வரப்பட்டனர். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த வீடியோ காணொலி குறித்து சர்ச்சை செய்ய வேண்டியதில்லை என்று அது விளக்கம் அளித்துள்ளது. மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று நடைபெற்ற முன்கூட்டிய வாக்குப்பதிவில் 11,500 வாக்காளர்களில் 89.9% விழுக்காட்டினர் அல்லது 10,930 பேர் வாக்களித்துள்ளனர். 28 தொகுதிகளில் 23 மையங்களில் காலை 8:30 முதல் மாலை 5:30 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 4 வயது சிறுமி ஒருவர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 29வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:41 மணி அளவில் குவாலலம்பூர் ஜலான் இப்போவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் நிகழ்ந்தது என்று செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் பே எங்லாய் தெரிவித்தார். பூட்டப்பட்ட வீட்டில் அந்த 4 வயது சிறுமி தனியாக விடப்பட்டுள்ளார். அவரின் தந்தை பொருட்களை வாங்க வெளியே சென்றபோது இத்துயர சம்பவம் நிகழ்ந்ததாக பே எங்லாய் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.